கர்நாடகாவில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதால் தமிழகத்திலிருந்து கர்நாடகா வழியாக லாரிகளை இயக்க வேண்டும் என மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவுறுத்தியுள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சம்மேளனத்தின் தலைவர் தன்ராஜ், ஏற்கனவே வட மாநிலங்களுக்கு சென்று தற்போது தமிழகம் திரும்பும் லாரிகளை ஆங்காங்கே பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும், தமிழகத்தைச் சேர்ந்த லாரிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்களுக்கு கர்நாடகா அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நம்முடைய வாகனங்களை, தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களை நாளைக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல இங்கிருந்து நம்ம தமிழகத்திலே ஒரு ஓரமாக நிறுத்திட்டு இரவுக்கு மேலே விசாரித்து தெரிந்து கொண்டு பயணத்தை தொடரலாங்கிறது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி வட மாநிலங்களிலிருந்து நம் தமிழகம் வரக்கூடிய வாகனங்கள் கர்நாடகாவினுடைய எல்லையில் அந்த பக்கமே நிறுத்தி எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டு பந்து முடிந்த பிறகு நமது மாநிலத்திற்குள் வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். லாரிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொது போக்குவரத்து, அதனால் இந்த அடிதடிங்கிறதெல்லாம் வேண்டாம். லாரி எங்கள் கர்நாடகாவில் இருக்கிற மக்கள், நம் தமிழக லாரிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுங்க, உங்களை நம்பியும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வண்டிகளை அனுப்புகிறோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை என நகராட்சி ஆணையரிடம் அதிமுக கவுன்சிலர்கள் புகார் மனு அளித்தனர். பன்ருட்டி நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ள நிலையில் எந்தவித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் நந்தனார் பகுதியில் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை பராமரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை நகராட்சி ஆணையரிடம் அதிமுக கவுன்சிலர்கள் அளித்தனர். இந்த பன்ருட்டி நகராட்சியை வந்து எந்த ஒரு சுகாதாரம் இல்லாத காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பன்ருட்டி நகராட்சியை அவர் நேரடி பார்வையில் கொண்டு சென்று இதை சுகாதாரமாக இந்த மக்களுக்கு பயன்படும் வகையில் இந்த நகராட்சியை செயல்படுத்துமாறு நாங்கள் நகரமன்ற ஆணைய நகர பன்ருட்டி நகராட்சி ஆணையருக்கு மனு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு அடிப்படை ஏழை சுகாதார பணி அடிப்படை வசதிகள் எந்த ஒரு இதுவும் சுகாதார வசதி நடக்கவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் குறைகளை கேட்காமல் அதிகாரிகள் செல்போன் உபயோகித்துக் கொண்டிருந்ததால் பொதுமக்கள் வேதனையடைந்தனர். ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற கூட்டத்தில் மக்களின் குறைகளை கேட்காத அதிகாரிகள் செல்போன் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கையில் அதிவேகமாக மினி பேருந்தை இயக்கி இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கருமந்தங்குடியிலிருந்து சிவகங்கை பேருந்து நிலையம் நோக்கி தனியார் மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்ப அதிவேகமாக உள்ளே நுழையும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து பேருந்தை இயக்கிய நேரு பஜார் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமாரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கஞ்சா போதையில் அட்டூழியத்தில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஏராளமான பெண்கள் கன்னியாகுமரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கும் கன்னியாகுமரியில் கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பெரிய நாயகி தெருவை சேர்ந்த 50 மேற்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பெரிய நாயகி தெருவிலும் வீடுகளிலும் புகுந்து ரகளையில் ஈடுபடும் கஞ்சா இளைஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கள் தெருவில் அதிகமான கஞ்சா சின்ன சின்ன பையன்மாரெலாம் சேர்ந்து நாங்கள் பல முறையும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அப்பப்போ பார்த்துட்டு போகிறாங்க. நைட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து பெண்களை வந்து கையை வீடு பூந்து கையை பிடிச்சி இழுத்து தகாத வார்த்தையாக பேசி ரொம்ப ரகலை பண்ணாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவங்க அலையச்சிய மாட்டு நீங்கள் போங்க, சாயங்காலம் நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. தயவு செய்து எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆபத்தான முறையில் பணி செய்ய வைப்பதாக 100 பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலஞ்சேரி ஊராட்சியில் 150 மேற்பட்ட பெண்கள் 100 வேலையில் ஈடுபட்டனர். அப்போது மிகப்பெரிய ஏரியில் 4 ஆழத்தில் தண்ணீருக்குள் நடந்து செல்ல வைத்து ஆபத்தான முறையில் வேலை பார்க்க வைத்ததாக அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டினர். இதற்கு நிரந்தர தீர்வு காண திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது.
திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் 1000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் தொடர்ந்து நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் நீர்வரத்து 1100 கனஅடியிலிருந்து 1520 கனஅடியாக உயர்ந்ததை அடுத்து 2 மதகுகள் வழியாக தலா 500 கனஅடி வீதம் 1000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. எனவே ஆற்றங்கரையோரம் வசிப்பவர்கள் ஆபத்தை உணராமல் குளிக்கவும் செல்ஃபி எடுக்கவும் கூடாதென மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். நியூஸ் ஜே செய்தி எதிரொலியாக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கல்லணையிலிருந்து பிரிந்து செல்லும் கல்லணை கால்வாய் மூலம் 88,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அறுவடைக்கு 1 மாத காலம் இருக்கின்ற நிலையில் குறுவை நெற்பயிர்கள் பூ பூத்து கதிர் வரும் நிலையில் திடீரென்று கல்லணை கால்வாயில் திறக்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து மீண்டும் தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 100 அடிக்கும் மேல் பூமி உள்வாங்கிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்திக்குன்னா அருகே மட்டத்துப்பாடியில் திடீரென சத்தம் கேட்டதால் வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது 30 அடி பூமி உள்வாங்கி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வேலி அமைத்துவிட்டு சென்றனர். இதையடுத்து மீண்டும் 100 அடிக்கும் மேல் பூமி உள்வாங்கியதால் தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டனர். மெத்தன போக்கை கைவிட்டு விடிய அரசு ஆய்வின் அறிக்கையை வெளியிட வேண்டுமென அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரோடு அருகே தெருவில் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்தியூர் பேரூராட்சி பகுதிகளில் சில இடங்களில் குப்பை தொட்டிகள் இல்லாத காரணத்தால் குப்பைகள் தெருவோரத்தில் கொட்டப்படுகிறது. இவ்வாறு கொட்டப்படும் குப்பைகளை பேரூராட்சி நிர்வாகம் அன்றாடம் அப்புறப்படுத்தாமல் விட்டுவிடுவதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குடிநீர், கழிப்பறை, ஓய்வறைகள் உள்ளிட்டவை பூட்டியே கிடப்பதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாவதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கிரிவல பாதையில் பக்தர்களின் வசதிக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிப்பறை, ஓய்வறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனை திறந்து வைக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதால் அடிப்படை வசதிகளின்றி பெண் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக உள்ள ஏவ வேலுவின் தொகுதியிலேயே அடிப்படை வசதிகளை திறந்து வைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு குடி தண்ணி வசதி இல்லாமல் கஷ்டப்படுறோம், பாத்ரூம் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறோம். பௌர்ணமி ஒரு நாள் தான் தெரிந்தா மீதி நாளில் இங்கே ரொம்ப அவசரப்பட்டு குடி தண்ணி இல்லாத தவிர்த்து நினைக்கிறோம். அப்புறம் இந்த பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, ஆனால் இதுவும் எங்கள் பௌர்ணமி விசேஷ நாளில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுதுங்க, மற்ற நாளெல்லாம் ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிவகங்கையில் வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் 50க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் மனு அளித்தனர். திருப்புவனம், மடப்புறம், பாப்பாக்குடி, கீழறாங்கியம், வளையணைந்தர் காலனி உள்ளிட்ட கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். வீட்டுமனை இல்லாததால் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் நெருக்கடியுடன் வாழ்ந்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எனவே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் பட்டியலின மக்களின் அவல நிலையை கருத்தில் கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். கீழறாங்கியம், மடப்புறம், பாப்பாக்குடி, திருப்போணம் ஆகிய கிராமங்களிலிருந்து இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கோம். பல முறை மனு கொடுத்துருக்கோம், இருந்தாலும் கிடைக்கல. ஒரே குடும்பத்துக்குள்ள 4 பேர் 3 பேர் அண்ணன் தம்பிகளோட கூட்டு குடும்பமாக வசிக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் எங்கள் மக்களுக்கு, அந்த பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை கொடுத்து உதவுனா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். எங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கணும்னு, நாங்கள் ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருக்கோம். எங்களுக்கு பிழக்கிறதுக்கு இடம் பத்தலை, வீடு வசதி பத்தலை. எங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கணும்னு நாங்கள் தாழ்மையோடு வந்து கேட்குறோம். சிவகங்கை மாவட்டம் களையர்கோவில் அருகே சாலையின் குறுக்கே முள்வேலி அமைத்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கிரமித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய கண்ணனூர் பகுதியில் உள்ள சாலையை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்போது ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள சேதுராமன் என்பவர் சிமெண்ட் சாலையின் குறுக்கே முள்வேலி அமைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் அந்த இடத்தை வாங்கியிருந்தார். வாங்கினோன்னா
வாங்கினவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த ரோட்டில் எனக்கு பாதை இருக்குது, இடம் இருக்குதுன்னு சொல்லி ரோட்டை பாதையோடு மறைச்சி மூடிட்டார். இப்போ அந்த பயன்பாட்டுக்கு வந்து ஒரு 108 போவோ, மக்கள்லாம் வேலை வெட்டிக்கு போவோ, ஒரு விவசாயத்துக்கு வண்டி வாசி போவோ, எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு இதாக பாதிப்பாகி போச்சு. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக மேல்முறையீடு செய்ய ஏராளமான பெண்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு கிராமங்களில் 1000 ரூபாய் கிடைக்கப் பெறாத பெண்கள் காரியப்பட்டி தாலுகா அலுவலகத்தில் உள்ள இ சேவை மையத்தில் குவிந்தனர். இதையடுத்து தகுதி இருந்தும் தங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கவில்லை என கூறி அங்கிருந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே குளப்பகுதியில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நன்னிலம் மையப்பகுதியில் அரசு மருத்துவமனைக்கு பக்கவாட்டில் குளம் உள்ளது. அந்த குளத்தின் கரையில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி வருகிறது. மேலும் மருத்துவமனை கழிவுகளும் கொட்டப்படுகிறது. இதனால் நீர்நிலை பாதிக்கப்படுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் துப்புரவு பணியாளர்கள் பற்றாக்குறையால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். நகராட்சியில் உள்ள 24 வார்டுகளிலும் குப்பைகளை ஆங்காங்கே சேகரித்து அகற்றப்படாமல் இருப்பதாலும், கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வரப்படாமல் இருப்பதாலும் கொசுக்கடி மற்றும் காய்ச்சலால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தேவையான துப்புரவு பணியாளர்களை நியமித்து துப்புரவு பணிகளை துரிதப்படுத்தி நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கோழி திருடர்களை கூட கண்டுபிடிக்க முடியாத எஸ்ஐ மீது மாவட்ட எஸ்பியிடம் பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்துள்ளார். மேல்மந்தை கிராமத்தைச் சேர்ந்த பால்ராஜ் கோழி பண்ணை வைத்துள்ளார். இந்த நிலையில் இவரது பண்ணைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கோழிகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் மீண்டும் கடந்த 22ஆம் தேதி 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோழிகள் திருடப்பட்டதாக மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேடுறோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வட்டமும் அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு என்ன சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதான் தூத்துக்குடி எஸ்பிஐ. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியது முதல் அனைத்து கவுன்சிலர்களும் அத்தியாவசியமான குடிநீர், தெருவிளக்கு பிரச்சினை ஆகியவற்றை சரி செய்து தருமாறு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அதிமுக கவுன்சிலர் சையத் அனுப்கான், தூய்மை பணியாளர்களின் 40 லட்சம் பணத்தை கையாடல் செய்த ஒப்பந்ததாரர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் கூற முடியாமல் அதிகாரிகள் மௌனம் காத்தனர். அசை அசோசியேஷன் நாளைக்கு வந்து எனக்கு கை விரிச்சுட்டு போயிடுவாரு, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, எனக்கு தெரியலன்னு பாரு. தொழிலாளிங்களுக்கு யார் சார் பதில் சொல்றது? தொழிலாளிங்களுக்கு நான் என்ன கேட்கறேன்னா, அவர் கையிலிருந்து கட்டுறத பத்தியா பேசுறோமோ? நம்ம முனிசிபாலிட்டி கொடுக்கக்கூடிய ஃபண்டு, முனிசிபாலிட்டி கொடுக்கக்கூடிய ஃபண்டு அவர் கட்டுறதுக்கு அவருக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு தேச தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய 40 லட்சம் ரூபாய் பையன் பணத்தை வந்து அவர் கையாடல் பண்ணியிருக்கிறாரு. இதையே நீங்க தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க, இதையே ஆய்வு பண்ண மாட்டேங்கிறீங்க. தஞ்சாவூர் மாவட்டம் செல்லம்பட்டி கல்லணை கால்வாய் கரையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதில் தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்காத காரணத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக தெரிவித்தனர். இதன் காரணமாக நடவு செய்த குறுவை நெல் பயிர் தண்ணீரின்றி கருகி வரும் நிலையில் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சம்பா சாகுபடிக்கு காவிரி நீரை கர்நாடகாவிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் தான் டெல்டாக்காரன் என கூறிக்கொண்டு வலம் வந்த ஸ்டாலின் தற்போது விவசாயிகளை கண்டுகொள்வதில்லை என்றும் அவர்கள் கடுமையாக சாடினர். திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் குறுவைக்கு காப்பீடு செய்யாமல் விவசாயிகளை வஞ்சித்து விட்டார்கள். கடந்த 2021-22 சம்பா பருவத்துக்கு செய்த காப்பீடு கிட்டத்தட்ட 3,600 கோடி. ஆனால் இன்றைக்கு அதை இன்சூரன்ஸ் கம்பெனி வழங்கியிருக்கிறது வெறும் 560 கோடி. இதை தட்டி கேட்காத தமிழக அரசை கண்டித்து, விவசாயிகள் கட்டிய பணத்தை விவசாயிகளுக்கு வழங்காத தமிழக அரசை கண்டித்து வீதியில் உட்கார்ந்திருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர் முதல்வராவதற்கு முன்பு வரை நான் டெல்டாக்காரன் என்று பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தலையில் முண்டாசை கட்டிக்கொண்டு வள வந்தார். நாங்கள் வந்து விவசாயத்துக்கு தனி நிதிநிலை அறிக்கை செய்த மாநிலம் இந்தியாவிலே என்று கூறிக்கொள்கிறார்கள். விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் திமுக அரசால் ஏற்படவில்லை. கர்நாடக அரசிடம் போராடி பெற்ற உரிமையை, காவேரி மேலாண்மை ஆணையத்தின் உரிமையை நிறைவேற்றிட திமுக அரசு முனைப்பு காட்டவில்லை.